ஹலோ வணக்கம். நான் டாக்டர் கார்த்திக் குணசேகர். நான் உங்களுக்காக சேனல் பேசிட்டு இருக்கேன். உங்களோட இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நிறைய நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்னன்னா, விரைப்பையில பருக்கள் ஏன் டாக்டர் வருது, இந்த விரைப்பை பருக்கள்னால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், விரைப்பைன்றது விரைய வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்க ஒரு பேக். அண்ட் இந்த விரைப்பையில வந்து நிறைய முடி இருக்கும், அதாவது ரோம வளர்ச்சி இருக்கும். ஸோ இந்த ரோம வளர்ச்சி எப்படி நமக்கு வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுதுன்னா, சி விரைப்பையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுருக்கம் சுருக்கமாக இருக்கும். ஏன் அது ஸ்ட்ரெச்சாக இல்லாமல் சுருக்கம் சுருக்கமாக இருக்குன்னா, அந்த ஹீட்டை வந்து ஒரு மாதிரி டிசிபேட் பண்ணுற மெக்கானிசம். அதாவது ரொம்ப வந்து உஷ்ணத்தை வந்து அங்கே வச்சுக்காம அந்த உஷ்ணத்தை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் அந்த ரூகாஸ்டி அப்படின்னும். ரூகாஸ்டினா என்னென்னா, அந்த குட்டி 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 குட்டியாக சுருக்கங்கள் இருக்குல்ல விரைப்பையில், அது இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அது விரிகிறப்போ அந்த ஹீட்டை வந்து அதனால வந்து வெளியேற்ற முடியும். அண்ட் ஹீட் வந்து நமக்கு தெரியும், அதிகமாக இருந்ததுன்னா விரையில வந்து இது வந்து ஸ்பர்ம்ஸ் அதாவது உயிரணுக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகள் வரும். ஸோ ரோம வளர்ச்சி வந்து ஆணுறுப்பை சுற்றி மட்டும் இல்லாமல் விரையிலையும் அதாவது விரைப்பையிலையும் ரோம வளர்ச்சி இருக்கு. இப்போ இந்த ரோம வளர்ச்சி ஏற்படுற அந்த குட்டி குட்டி அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து, அந்த ஃபாலிக்கல்லேருந்து தானே அந்த முடி வளருது. ஸோ அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து சில சமயம் பிளாக் ஆச்சுன்னா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு, அதாவது குட்டி 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 பருக்கள் வந்து நிறைய வாட்டி வரும். ஸோ இந்த குட்டி குட்டி பருக்கள் வந்து இந்த முடி அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் பிளாக் ஆகுறதுனால வர பருக்கள் தான். ஸோ 95% ஆஃப் த டைம் நீங்கள் வந்து இதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செபேஷியஸ் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செபேஷியஸ் சிஸ்டை கூட நீங்கள் வந்து பருக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ செபேஷியஸ் சிஸ்டில் என்ன ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செபேஷியஸ் சிஸ்டம்ன்றது எப்படின்னா, முகத்தில் வந்து பிம்பிள் வருது பார்த்தீங்களா, ஸோ முகப்பருக்கள் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் விரையிலையும் வருது அது. ஸோ அது என்னன்னா, ஜஸ்ட் ஒரு எண்ணெய் கலந்த ஒரு சீபம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அதோட ஓப்பனிங் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சிஸ்டம் மாறிடும். சிஸ்டம்ன்றது என்ன, சிஸ்டம்ன்றது ஒரு நீர் கட்டி, அதாவது ஒரு நீர் சேர்ந்து இருக்கிற கட்டி. அந்த நீரோட குவாலிட்டி வந்து ஒன்று டோட்டலாக வந்து தண்ணியாக இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் இந்த சீபம் மாதிரி கொஞ்சம் திக்காகவும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த செபேஷியஸ் சிஸ்டம்ன்றது என்னென்னா பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ரொம்ப குட்டியாக இருக்கும், பட் சம்டைம்ஸ் வந்து வளர்ந்து மல்டிபிள் செபேஷியஸ் சிஸ்ட், அதாவது விரைப்பகுதி ஃபுல்லாகவே வந்து மொட்டு மொட்டாக பெருசு பெருசாக இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து நிறைய ஆண்கள் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அது என்னென்னா, அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும், ரெண்டாயிடும், அதுக்கப்புறம் அதுலேருந்து சீழ் பிடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. பட் அதோட ரொம்ப முக்கியமாக ஆண்கள் ஏன் வந்து அதை பார்த்து வருத்தப்படுறாங்க அப்படின்னா, ரொம்ப அசிங்கமாக அருவறுப்பாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப வந்து பெருசாகிட்டு வேற ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கே ஏதோ வியாதி வந்து நோய் வந்து நோயால் அவதிப்படுற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி செபேஷியஸ் சிஸ்ட் இருக்குன்னா, அதாவது குட்டி குட்டி பருக்கள் இருந்தால் கவலைப்படாதீங்க, பட் பெரிய பெரிய மொட்டு மொட்டு மாதிரி இருந்ததுன்னா, ஸோ டெஃபினட்டாக இது வந்து பிளாக்டு செபேஷியஸ் சிஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி செபேஷியஸ் சிஸ்ட்டை எப்படி டாக்டர் ட்ரீட் பண்ணோன்னா, அது ரொம்ப சின்ன டைமில் சின்னதாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுத்தாலே அது வந்து பெருசாக வளராமல் மேபி அதை கொஞ்சம் சப்ரஸ் பண்ண முடியும். பட் ரொம்ப அதிகமாக வர ஃபுல்லாகவே, அதாவது விரைப்பை ஃபுல்லாகவே இந்த செபேஷியஸ் இருந்ததுன்னா, அந்த செபேஷியஸ் சிஸ்ட்டை நம்ம எடுக்க தான் பண்ண வேண்டியிருக்கோம். இதுக்கும் வந்து லேசர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ப்ரொசீஜர். ஸோ ஈஸியாக நம்ம லேசர் யூஸ் பண்ணி அந்த பெரிய பெரிய அந்த செபேஷியஸ் சிஸ்ட்டை நம்மளால் வந்து எளிமையாக வந்து அகற்ற முடியும். ஸோ இதை வந்து எஸ்பெஷலி நான் இதை வந்து சொல்லிக்க விரும்புறது என்னென்னா, திருமணம் ஆகாத ஆண்கள், அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா, ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறீங்க, கல்யாணம் ஆகி ஒய்ஃபை மீட் பண்ண போகிறீங்கன்னா, அவங்க வந்து உங்கள் விரையை பார்க்குறப்போ லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அருவறுப்பாக இருக்கும். அண்ட் ஒரு பயமும் வரும் உங்களுக்கு, என்ன இவருக்கு ஏதாவது நோய் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கூட பயப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஏன்னா இதை ஈஸியாக ட்ரீட் பண்ணிட முடியும். அண்ட் ஸோ அந்த அந்த அருவறுப்பான அந்த நிலைமை வந்து நமக்கு அவசியம் இல்லை, ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து எளிமையான முறையில் சிகிச்சை இருக்குது. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியாமல் பயந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணி அது பெருசாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பூதாகரமாக வளர்ந்தப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அது மாதிரி பண்ணாதீங்க, சின்னப்போ இருக்கிறப்பே வந்துடுங்க. இந்த செபேஷியஸ் சிஸ்டம் வந்து நம்மளால் ஈஸியாக லேசர் கொண்டு அறுவை சிகிச்சை மூலமாக ரிமூவ் பண்ணிட முடியும், சரிங்களா? இது வந்து உங்கள் க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எனக்கு எழுதுங்க, நான் டெஃபினட்டாக இதை வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்க் போட்டுக்கோங்க ஆண்களுக்காக. பாய்.